करुणाकर सूरीन्द्र गुरुवर्य पदाम्बुजां नवनीत नटोत्तम सां गुरुपंक्ति श्रियन्नु महा नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् तत्त्वेन यश्चिदचिदीश्वर तत्स्वभाव भोगापवर्ग तदुपाय गतिरुदारः सन्दर्शयन् निरवमीत पुराण रत्नं तस्मै नमो मुनिवराय पराशराय। श्री विष्णु पुराण कथैகள் भाகம் 81 கேசி சம்ஹாரம் என்பது இந்த பாகத்தின் தலைப்பு. சென்ற பாகத்திலே அரிஷ்டாசுர வதம் ஆன பிறகு கம்சனுக்கு நாரதர் ஒரு எச்சரிக்கை அளித்தார் என்பதை பார்த்தோம். கம்சனுடைய மருமக்கள் தான் கண்ணனும் பலராமனும் என்கிற விஷயத்தை அவனுக்கு தெரிவித்து அவர்கள் இருப்பது இவனுக்கு ஆபத்து என்பதை உணர்த்தினார் நாரதர். இத கேட்ட கம்சன் எப்படியாவது கிருஷ்ணனையும் பலராமனையும் மதுரைக்கு அழைத்து அவர்களை ஒழிக்க வேண்டும்னு தீர்மானிச்சான். அவர்களை ஒழிப்பதற்கு பல ஏற்பாடுகள் பல வருஷங்களாக பண்ணிட்டு இருக்கான் இந்த கம்சன். இப்போ கண்ணனும் பலராமனும் தான் இவனுக்கு எதிரின்னு இப்பதான் தெரியும். ஆனா ஏதோ ஒரு எதிரி இருக்கான் அப்படிங்கிற விஷயம் அவனுக்கு அந்தரியான மாயாதேவி சொல்லிட்டு போனதுனால பயம் அவனுக்கு ஆரம்பத்திலிருந்தே இருந்துதான். அதனால அந்த பேர் தெரியாத எதிரி என்னைக்கு முன்னாடி வந்தாலும் அவனை கொல்ல ஒரு மதம் பிடிச்ச யானையையும் பல மல்லர்களையும் வளர்த்து வந்தான் கம்சன். இப்போ கண்ணனும் பலராமனும் தான் அவனுடைய எதிரிகள்னு தெரிஞ்ச உடனே அவர்கள் மீது இந்த யானையையும் இந்த மல்லர்களையும் ஏவி விட்டு அவர்களை கொண்டு இவர்களை சம்ஹரிக்கலாம்னு தீர்மானித்தான். அதுக்கு அவர்களை அழைத்து வர வேண்டுமே என்று எண்ணி வசுதேவருடைய நண்பரான அக்ரூரர் போனால் இந்த காரியம் சித்திக்கும் அப்படின்னு நினைச்சு அக்ரூரரை அனுப்பித்து வைத்தான் கம்சன். அக்ரூரரும் அற்புதமான யாத்திரையை கொண்டு போய் சேர்ந்தார் அப்படிங்கிறத பார்த்தோம். ஆனால் கம்சன் இந்த ஏற்பாடெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு யோஜனை வச்சுட்டு இருந்தானா. அது என்ன யோஜனைன்னு கேட்டா, பிருந்தாவனத்திலேயே கேஷின்னு ஒரு அசுரன் இருந்தானாம். அந்த அசுரனை கண்ணன் மீது ஏவி விட்டு அப்பொழுதே அந்த இடத்திலேயே அவனை கொன்று விடலாம் அப்படிங்கிற யோஜனை இவனுக்கு இருந்தது. ஒரு கால் கேஷியால இந்த காரியத்தை சாதிக்க முடியலன்னா அக்ரூரர் போன யாத்திரை சபலமடைந்து கண்ணனை இங்க அழைக்கலாம் அப்படின்னு தீர்மானிச்சு கேஷிக்கு முதல்ல சேதி அம்சானாம் இந்த கம்சன். கேஷிக்கு சேதி போய் சேர்ந்தது, கண்ணனை கொல்ல வேண்டியது அப்படின்னு. அப்போ அந்த கேஷிங்கிறவன் பெரிய குதிரை வடிவம் எடுத்துட்டு வந்தானாம். இந்த இடத்துல கேஷிய பத்தி சில விஷயங்கள் சொல்றார் மகரிஷி. கேஷிங்கிறவன் மிகவும் பயங்கரமான அசுரன். தேவேந்திரனுக்கே கேஷிய கண்டா நடுக்கமா. அதனால அவன் ஒரு பெரிய தொந்தரவா இருக்கான் தேவர்கள் உட்பட எல்லாருக்கும். அப்படி இருக்கிறவன் இத்தனை நாள் கண்ணனை பாதிக்காமல் இருந்ததுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, ஏதோ ஆயன் யாதவன் இவனால நமக்கு என்ன ஆக போறது, என்ன ஆபத்து வரப்போறது, இல்ல இவன் என்ன பெரிய ஆளா இவனை போய் அடிக்க அப்படின்னு நினைச்சுண்டு அவன் பாதிப்பு ஏற்படுத்தாமல் இருந்தானாம். ஆனால் இப்போ கம்சன் கிட்டேந்து சேதி வந்த உடனே சரி இந்த கண்ணனை தீத்து கட்ட வேண்டியதுன்னு தீர்மானிச்சு குதிரை வடிவம் கொண்டு கண்ணன் இருக்கிற இடத்துக்கு போய் சேர்ந்தானாம். மகாபயங்கரமான கனைப்பை கொண்டு எல்லாரையும் பயமுடுத்தினான். பக்கத்துல இருந்த கோபர்கள்லாம் நடுங்கி போயிட்டாளாம். அப்போ கண்ணன் பார்த்து ஒரு வார்த்தை சொன்னான் கோபர்கள் கிட்டக்க, நண்பர்களே நீங்க இந்த அசுரர்கள் எல்லாம் பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இத்தனை அசுரர்கள் வந்து சேர்ந்திருக்காளே நம்ம இருக்கிற இடத்துக்கு, இதெல்லாம் நமக்கு என்ன தெரிவிக்கிறது அப்படின்னு கேட்கறான் கண்ணன். குழந்தைகள்லாம் முழிக்கிற, கோபர்களுக்கு பதில் தெரியல. என்ன தெரிவிக்கிறது இது? கம்சனுக்கு நம்மளை கண்டா பயம்னு தெரிவிக்கிறது. அவனுக்கு சொந்தமா பயம் இல்லைன்னா தானே வரவேண்டியது தானே. அப்படி வர்றதுக்கு அவனுக்கு துப்பில்லைன்னு தெரிகிறது. அதனால ஒரு அசுரனா பார்த்து பார்த்து ஏவி விடுறான். இந்த அசுரர்களுக்கு தலைவனான கம்சனுக்கே நம்மிடத்துல பயம் இருக்கும். அப்படிங்கிற பட்சத்துல நம்ம அவனுடைய தொண்டர்கள் கிட்டக்க பயப்பட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இது மட்டும் இல்ல, உங்களுடைய தலைவனான நான் யாரை கண்டும் அஞ்சுபவன் இல்லை அப்படின்னு உங்களுக்கு தெரியும். உங்களை கண்டு அஞ்சும் ஒரு கூட்டத்தின் தலைவனை கண்டு யாருக்கும் அஞ்சாத தலைவன் உடைய நீங்கள் ஏன் அஞ்ச வேண்டும் என்று கண்ணன் ரொம்ப அழகாக கேட்டான். கண்ணன் இப்படி சொன்ன உடனேயே கோபர்களுக்கு முகமெல்லாம் பிரகாசம் ஆயிடுத்தான். ரொம்ப சந்தோஷம் அவளுக்கு. ஆஹா, இப்ப திருப்பி ஒரு அற்புத லீலையை கண்ணன் புரிய போகிறார், நாம் எல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு நினைத்தார்கள். அந்த கேசியை போய் சம்பரிக்க எம்பெருமான் முன்னே நின்றான். கேசி இவனை சீரிண்டு கொல்றதுக்காக முன் வந்தான். வாயை அப்படியே தரந்துண்டு வந்தானாம். தரந்துண்டு வந்த இந்த வாய்க்குள்ள எம்பெருமான் தன்னுடைய கையை நுழைச்சான். நுழைச்சி அப்படியே உள்ள போய் பொழந்துட்டானாம். பைஃபர்கேட் பண்ணி பொழந்துட்டான். துரகத்தின் வாய் பிளந்தான் தொட்டுன்னு ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணினா மாதிரி ரெண்டு சிமிட்ரிக்கல் ஹாஃப்ஸா போய் விழுந்துதான் அந்த கேசிங்கிற குதிரை. அப்புறம் குதிரை வடிவம் போச்சு. ஆனால் முதல்ல விழும்பொழுது ஒரு பக்கத்துல ஒரு கண்ணு, இன்னொரு பக்கத்துல இன்னொரு கண்ணு, ஒரு பக்கத்துல ஒரு காது, இன்னொரு பக்கத்துல இன்னொரு காது அப்படின்னு சரிபாதியாக பிளந்து அந்த பிளந்த அழகையும் சொல்லுகிறார் ஆழ்வார். அப்படி தொட்ட உடனே வாய் பிளந்தது அந்த குதிரைக்கு. இந்த லீலையை எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா. எல்லாரும்னா யாரு? பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய கோபர்கள் கோபிகைகள், வானத்திலிருந்து தேவர்கள், வானத்திலிருந்து தேவ ரிஷியான நாரதரும் பார்த்துட்டு இருக்காராம். ஏன்னா ஒரு நல்ல கலகத்தை போய் கம்சன் கிட்டக்க பண்ணி வச்சுட்டார். இப்போ எம்பெருமான் கிட்டக்க வந்து சொல்ல வேண்டிய சேதி ஒண்ணு இருக்கு அப்படின்னு நினைச்சுண்டு அங்க வந்து சேர்ந்தாராம் நாரதர். இந்த கேசி சம்ஹாரத்தை பார்த்தார் பக்த சிரேஷ்டரான நாரதர். அவருக்கு சந்தோஷம் தாங்கல. ஆஹா கிருஷ்ணா, எப்பேற்பட்ட அழகு! நீ சம்ஹாரம் பண்றது கூட இவ்வளவு அழகா இருக்கே. இப்படி கேசியை பிளந்த உனக்கு இனி கேசவன் என்ற திருநாமம் வரும் என்று சொன்னார் நாரதர். யஸ்மாத் த்வயைவ துஷ்டாத்மா ஹதஹா கேசி ஜனார்தன தஸ்மாத் கேசவனாம் நாத்வம் லோகே க்யாதிம் கவிஷ்யசி. இந்த உலகத்தில கேசவன் என்கிற திருநாமத்தினால் நீ புகழ் அடைவாய் என்று நாரதர் அப்பொழுது சொன்னார். கேசவன் என்று எம்பெருமானுடைய திருநாமம் ரொம்பவும் பிராச்சீனமானது. எம்பெருமான் நாராயணனுக்கு கேசவன் பேரு. என்ன காரணம்னு கேட்டா, சாக்ஷாத் தட்சிணாமூர்த்தியான பரமசிவனாரே சொல்லுகிறார், கைதி பிரம்மணோ நாம ஈசோகம் சர்வதேகினாம் ஆவாம் தவாங்க சம்பூதௌ தஸ்மாத் கேசவ நாமவான் என்று. கஹா என்று பிரம்மதேவனுக்கு பெயர், ஈசன் என்று எனக்கு பெயர்னு பரமசிவனார் சொல்லுகிறார். எங்கள் இரண்டு பேரையும் தன்னுடைய அங்கத்திலே தரித்திருக்கும் எம்பெருமான் நாராயணனுக்கு கேசவன் என்கிற திருநாமம் உண்டுன்னு சொன்னார். அதே போல அழகிய கேசங்கள் உடையவனுக்கு கேசவன் திருநாமம் வருகிறது. அதனால எம்பெருமான் கண்ணனுக்கு கேசவன் என்கிற திருநாமம் முன்னாடியே இருந்தாலும் இப்பொழுது பக்தர் அளிக்கிறார் விருது. சந்தோஷமா உலகத்துக்கு தெரியற மாதிரி வாங்கிட்டாராம் எம்பெருமான். கேசவன் என்ற திருநாமத்தை ரொம்ப அழகாக சூட்டினார் நாரதர் என்பதை ரொம்ப வினயமாக வாங்கிட்டார் கண்ணன். சந்தோஷப்பட்டாராம். அதற்கு மேல நாரதர் சொல்றார், எம்பெருமானே, நீர் இந்த மாதிரி அசுரர்களை எல்லாம் சம்ஹரித்தீர். இந்த இடத்துல இருந்துண்டு, ஆயர் குலத்துல இருந்துண்டு, ஆய்ப்பாடியில இருந்துட்டு இந்த காரியங்கள் எல்லாம் நடத்தி ஆயிடுத்து. மேல இன்னும் பல மல்லர்களை நீர் சம்ஹரிப்பதை, அசுரர்களை நீர் சம்ஹரிப்பதை நான் பார்த்து மகிழ வேண்டும் எம்பெருமானே அப்படின்னார். என்ன இதுல ஒளிச்சு வச்சிருக்கார் விஷயம்னு கேட்டா, இத்தனை நாளா ஆயர் பாடியில சந்தோஷமா ஆடி பாடி இருந்துட்டு அசுரர்களை சம்மரித்ததெல்லாம் சரி, ஆனா மேல கம்ச சம்ஹாரம் ஆகிற காரியம் நடக்கணுமே, அதுனா அவதாரத்தினுடைய ஒரு முக்கியமான நோக்கு. அப்படி இருக்கும் பொழுது அந்த மல்லர்களை அந்த முஷ்டிக சாணூரர்களை போய் நீ சம்ஹரித்து மேலே அசுரன் போல் இருக்கக்கூடிய கம்சனையும் நீ சம்ஹரிக்க வேண்டும், அதை நாங்களெல்லாம் பார்த்து அனுபவிக்க வேண்டும் என்கிற சூச்சனையை சொன்னாராம் நாரதர். இந்த சூச்சனையை சொல்லும் பொழுது ரொம்ப அழகாக எம்பெருமானை ஆயுஷ்மன் என்று சொல்லி அழைக்கிறார். எம்பெருமானே, நீ தீர்காயுசா இருந்து இந்த காரியத்தை நடத்தணும் அப்படின்னு சொன்னாராம். தத்ரானேக பிரகாராணி யுத்தானி பிருத்திவீக்ஷிதிம் திரஷ்டவ்யானி மதாயுஷ்மத் பிரணீதானி ஜனார்தன என்கிறார். எம்பெருமானே, இந்த உலகத்துல அநேக அசுரர்களை அநேக யுத்தங்களிலே நீ மாய்த்து விஜயம் கொள்வதை ஆயுஷ்மானாக நீ செய்யக்கூடிய இந்த காரியங்களை நாங்களெல்லாம் பார்த்து ரசிக்க வேண்டும் என்று சொன்னார். ஆயுஷ்மானாக நீ இருக்க வேண்டும்னு பல்லாண்டு பாடுறார் பக்த சிரேஷ்டரான நாரதர் இந்த இடத்துல. ஏன்னா பக்தர்களுக்கெல்லாம் கொஞ்சம் பயம் வந்துடுமா பக்தியினால. பெரியாழ்வார போல ஜட்டாயுவ போல பெரிய காரியம் நடத்த வேண்டி இருக்கு அப்படின்னா வீட்டுல இருக்கிற பெரியவர்களுக்கெல்லாம் முதல்ல பயம் வந்துடுமா. பெரிய காரியத்தை நடத்தணும், உலகத்துல இருக்கிற பெரிய அசுரர்களை சம்ஹரிக்கணும் அப்படிங்கிற கட்டம் ஏற்படும் பொழுது எம்பெருமானை விட பெரியவர்களுக்கு அவர் மீது ஒரு கருணையும் ஒரு பொங்கும் பரிவும் வந்து விடுமா. என்ன ஆச்சு, ராவணன் சீத்தைய தூக்கிண்டு போயிட்டான். அப்போ குத்துயிரும் கொலையுருமா ஜட்டாயு கடந்துட்டு இருக்கார் ராமனுக்கு சேதி சொல்றதுக்காக. அப்ப ராமன் வந்து சேருகிறார், ஜட்டாயு விஷயத்த சொன்னார். இனி ராமன் போய் ராவண சம்ஹாரம் பண்ணி சீதையை அழைச்சிட்டு வரணும், பெரிய காரியம் இருக்கே. அதனால ரொம்ப கவலையோட ஆயுஷ்மன் அப்படிங்கிற வார்த்தையோட ராமனுக்கு இந்த சேதியை சொன்னாராம். ராமா, நீ போய் பெரிய காரியத்தை ஆயுஷ்மானாக இருந்து சாதிக்க போறாய், தீர்காயுசா இருப்பா, யுத்தத்துக்கு போய் விஜயத்தை பெற்றுண்டு வாப்பா அப்படின்னு ஒரு பொங்கும் பரிவோட ஜட்டாயு அன்னைக்கு சொன்னார். அதே போல இப்போ நாரதர் பெரிய கொடிய அசுரனான கம்சனை எம்பெருமான் போய் சமரிக்க போறான் அப்படிங்கறதுனால கொஞ்சம் கவலையோட பொங்கும் பரிவோட ஆயுஷ்மன் அப்படிங்கிற சப்தத்தை சொன்னாராம். இப்படி இந்த கேசி சம்ஹாரம் அப்படிங்கிற வரலாறை பார்க்கும் பொழுது நாரத பகவான் ஏழி இருந்து அங்க நடத்தின விஷயங்கள் ரொம்பவும் ஆச்சரியமாக மகரிஷி சொல்லுகிறார். மகரிஷி எப்பொழுதும் பக்தர்கள் பகவானிடத்துல எப்படியெல்லாம் ஈடுபட்டார்கள் அப்படிங்கிறத அழகா எடுத்து காட்டுவார். அப்பேற்பட்ட ஒரு விஷயம் இங்கேயும் காட்டுகிறார். இந்த அசுரர்கள் எல்லோரையும் சம்ஹரித்தாரே எம்பெருமான், அந்த சம்ஹாரத்துக்கு பின்னாடி ஒரு தாத்பரியத்தை ஒளிச்சு வச்சிருக்கார். பூத்தரையிலேந்து ஆரம்பிச்சு ஒரு ஒரு அசுரனின் சம்ஹாரத்தின் பொழுதிலும் ஒரு தாத்பரியம் ஒளிஞ்சிருக்கிறது. அதை பூர்வாச்சாரியர்கள் ரொம்ப அழகாக எடுத்து சொல்லுவார்கள். பூதனா சம்ஹாரம் எதை குறிக்கிறதுன்னு கேட்டா அவித்யினுடைய அழிவை குறிக்கிறது. பூத்தனை அப்படிங்கிறவள் அப்படி அவித்யை மாதிரி வந்து சேர்ந்தாள், எல்லார் கண்ணிலையும் மண்ணை தூவிட்டு உள்ள வந்தா, அவளை அழித்தான் எம்பெருமான், அவித்யை அழிக்கிறா மாதிரி. அடுத்தது சகடாசுரன் அப்படின்னு ஒருவன் வந்தான். அந்த சகடம் அப்படிங்கிறது சம்சாரமாகிற சுழலை குறிக்கும். சம்சாரமாகிற சுழலை எம்பெருமான் சகடாசுரனை மாய்த்தார் போல் மாய்ப்பான் அப்படிங்கிறது தாத்பரியம். அடுத்தது தேனுகாசுரனை சம்ஹரித்தானே, அது ரஜோகுணத்தை போக்கும் தாத்பரியத்தை குறிக்கிறது. தேனுகன் என்கிறவன் ஒரு கழுதை வடிவத்திலே வந்தான். கழுதை என்பது ரஜோகுணத்தை குறிக்கும், அந்த ரஜோகுணத்தை போக்கினான் எம்பெருமான். காளியனின் தலை மீது ஏறி நர்த்தனம் ஆடினானே, அது எதை குறிக்கும் என்று கேட்டால், காளியன் என்பவன் பாம்பு, பாம்பு என்பது நம்மளுடைய இந்திரியங்களை குறிக்கும். ஏன்னா பாம்பு எப்படி சஞ்சலமா இருக்குமோ அதே போலதான் இந்திரியங்களும் சஞ்சலத்தோட இருக்கும் எப்பொழுதும். அந்த இந்திரியங்களை அடக்கி ஆள வேண்டும் என்கிற தாற்பயத்தை அந்த பாம்பின் மீது ஏறி அதை அடக்கி ஆண்டு எம்பெருமான் தெரிவித்தான். கோவர்தன மலையை தூக்கின பொழுது உலகத்திலே எல்லோருடைய பசியையும் போக்குபவன் அந்த கோவிந்தன் தான் என்பதை நிரூபித்து காண்பித்தான். யசோதையின் கையால் உரலிலே கட்டுப்படும் பொழுது அவனை கட்டுப்படுத்துவதற்கான ஒரே வழி அவனிடத்தில் சரணாகதி செய்வதுதான் என்கிற வசந்த தாத்பரியத்தை காண்பித்து கொடுத்தான். இந்த கேசியை சம்ஹரித்த பொழுது நமக்கெல்லாம் இருக்கும் இருக்கக்கூடிய இருக்கிறதுக்கு வாய்ப்பிருக்கிற நரகத்தை போக்குபவன் அவன் என்பதை நிரூபித்தான். இதை ஆழ்வார் ரொம்ப அழகாக சொல்லுகிறார். அன்று துரகவாய் கீண்ட துழாய் முடியாய் நரகவாய் கீண்டாயும் நீ என்று சொல்லுகிறார். அன்றைய தினம் துழாய் முடியிலே தரித்து அந்த துழாய் வாடாமல் இருந்த பொழுதே துரகமாகிற கேசியின் வாயை எப்படி பிளந்தாயோ எம்பெருமானே, அதே போல நரகத்தின் வாயையும் பிளப்பாய், எங்களுக்கெல்லாம் நரகம் இருக்காமல் செய்வாய் என்று சொன்னாராம். இது என்ன பொருள்னு கேட்டா நம்மாழ்வார் சொல்லுகிறார், கேசியை சம்ஹரித்த இந்த எம்பெருமான் கேசவனுடைய திருநாமத்தை நாம் சொன்னோமானால் நம்மளுடைய பாபங்கள் அனைத்தும் ஒழியும், கெடும் இடராயவெல்லாம் கேசவா என்ன என்று சொல்லுகிறார். கேசவா என்கிற சொல்லை சொன்னால் எல்லா இடர்களும் பாபங்களும் நீங்கும், பாபங்கள் நீங்கினால் நரகம் தானே நீங்கி ஒழியுமே. அதனால துரகத்தின் வாய் கீண்டவனாக இவன் ஆகி கேசவனாக ஆனத்தனால நம்மளுக்கெல்லாம் நரகத்தின் வாய் கீண்டு போச்சு என்று அற்புதமாக அனுபவிக்கிறார். இப்படியாக கேசி சம்ஹாரம் முடிந்தது. மேலே அக்ரூரர் கண்ணனை எப்படி சந்தித்தார் என்பதை அடுத்த பாகத்திலே பார்க்கலாம்.